வாஸ்து. ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போதே அது எந்த மாதிரி வீட்டில் வசிக்கணும் அப்படிங்கிறது டிசைட் ஆயிடும். இப்போ என்னுடைய ஜாதகத்தில் வந்து பல முறை நான் சொன்னதை போல் லக்னம் கடகம் குரு உச்சம். நான் பிறந்த வீடு 67 91 வரைக்கும் வாழ்ந்த வீடு. அந்த வீட்டினுடைய வாஸ்து என்னடான்னா வடகிழக்கில் தெருக்குத்து. அந்த வீட்டில் ஒரு அரசியல் தலைவன் பிறக்க வேண்டும் பாருங்க. அதான் இந்த வாஸ்துவுக்கும் ஜோதிடத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. இது ஒரு பக்கம். இன்னொன்று, ஓஷோ சொன்ன கதை ஒன்று ஞாபகம் வரும். ஒரு ராஜா, அவருக்கு வந்து ராத்திரி கருப்பாக ஒரு உருவம் தென்படும். தென்பட்டு இவர் வந்து அலறி புடைச்சி நீ யாருன்னு கேட்குறேன், நான் தான் மரணம் அப்படிங்கிறது அந்த உருவம். உடனே ராஜா பதறி போய் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு கேட்குறேன். இல்லை வேகமாக பயணிக்கக்கூடிய அந்த குதிரை ஒன்றை ரெடி பண்ணுறாங்க. இவர் வந்து புயல் வேகத்தில் போகிறார், நாட்டின் எல்லையை கடந்து போகிறார். ஆக மறுபடியும் அந்த கருப்பு உருவம் தென்படுது. தென்பட்டு வந்தாச்சா, ஓகே இதான் இடம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி நீங்கள் வந்து உங்கள் ஜாதகப்படி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் கெட்டு கிடக்கும் அந்த கிரகத்துக்குரிய திசையில் குறை இருக்கக்கூடிய வீட்டில் தான் வசிக்க முடியும். அப்படி மாறி நீங்கள் ஒரு வீட்டில் வசித்தால் அதை வீட்டில் வசிக்க முடியாது. ஏதோ சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் போனாலும் சனீஸ்வரம் விடலைன்னு. அப்படி ஒரு அனுபவம் சொல்கிறேன். ஒரு குடும்பம், நாங்கள் வந்து அப்பா ஃபைனான்சியலி ஷெட்டு ஃபஸ்ட்டு, அடுத்தது வந்து தாய் அவன் மனைவி, அந்த அம்மாவுக்கு மென்டல் ஆயிடுச்சு. பெரிய பையன் செத்து போயிட்டான். சின்ன பையனுக்கு வந்து உடம்பெல்லாம் கட்டி வரும், கட்டி பழுத்து உடஞ்சா அதுக்குள்ளே ஒரு கட்டி இருக்கும். இது ஸ்டோரி. சரி, வாஸ்து பார்க்க கூப்பிட்டாங்க, போனேன். போனால் அந்த வீட்டுக்கு நைருதியில் இந்த நிலத்துக்கெல்லாம் நீர் பாய்ச்சுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு கிணறு இருக்கு. இருக்கிறதே தப்பான திசை. இதில் சேர்த்து கிணறு கூட இல்லை, நிலத்துக்கு நீர் பாய்ச்சக்கூடிய கிணறு. அது சைஸை நீங்களே கற்பனை பண்ணிக்கணும். வாஸ்து சாஸ்திரத்தில் வந்து இருக்கக்கூடிய விதி என்னடானா, வடகிழக்குலேயோ வடக்குலேயோ கிழக்குலேயோ கிணறு இருக்கலாம், ஆனால் அது அந்த வீட்டின் பரப்பளவில் 10% தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி சரியான திசையில் ஒரு இந்த நீர் பாய்ச்சும் கிணறு இருந்து ஒரு இளம் தலைவர் நல்ல வயசில் டிக்கெட்டை போட்டார், அதுவும் மைண்டில் இருக்கு. சரி என்னங்கடா இது, சரி பார்ப்போம் இதாக மேட்ரு. இந்த அப்போ அந்த கிணறை வந்து இவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அது யாரோ. சரி ஏதாச்சும் காம்பவுண்டு கிம்பவுண்டு போடுற அளவுக்கு வசதி இருக்கான்னா அதுவும் கிடையாது. ஃபைனான்சியலி டெட்டு, ஜீரோ பேலன்ஸ், கடை வாங்கினாதான் பூவா. சரி எல்லா வகையிலும் இது ஒர்க் அவுட் ஆகட்டும்னு சொல்லி அந்த வீடு சீக்கிரமாக விற்பனை ஆவதற்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். அது வித்தாச்சு. வித்த பிறகு ஓரளவுக்கு கடைக்கும் கூப்பிட்டாங்க, கடைக்கும் போய் கொஞ்சம் சரக்கை எங்கே வைக்கணும், ஓனர் எங்கே உக்காரணும் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தாச்சு. ஒரு 2-3 வருஷத்தில் வந்து எல்லாம் 1 by 1 செட்டைட் ஆகிட்டே வருது. பையனுக்கு உடம்பு நல்லாச்சு, அம்மாவுக்கு அந்த பைத்தியம் குணமாகி 4 பேரோட போய் வர்ற மாதிரி ஒர்க் அவுட். பையனுக்கும் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு, கல்யாணம் ஆச்சு, நல்லா வசதி வர ஆரம்பிச்சு. நாம் வந்து
டச்சு விட்டு போச்சு. அதாவது நம்ம பாலிசி வந்து என்னென்னா காம்ரேஷன் டஸ்டஸ், எவன் கஷ்டத்தில் இருக்கானோ அவனோட தான் இருப்போம். அது நம்ம தலையெடுத்து ஒன்று அவன் வசதி வந்தோன்னா அவன் கண்டுக்குவான், இல்லை நாமளே கண்டுக்குவோம், அப்படி கண்டக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சொல்கிறாப்புல இந்த மாதிரி நான், அதாவது புதுசாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியா, பணக்கார ஏரியா, அந்த ஏரியாவில் ஒரு சைட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு. சரி, அதை வரைஞ்சி காட்டு. பார்த்தா நைருதியில் அதே போல் வயலுக்கு நீர் பாய்ச்சும் கிணறு இருக்கு. இதான் சொல்கிறது, ராமேஸ்வரம் போனாலும் சனீஸ்வரம் விடலைன்னு. இது ஒரு மேட்டர். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் சில விஷயங்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முடிவு சொல்கிறேன்.